குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் இன்று பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய ராம்நாத் கோவிந்த் தேசத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து கட்சியினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி அவருக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று மாலை பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் குடியரசுத் தலைவருக்கான பாராட்டு சான்றிதழையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட புத்தகத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் ராம்நாத் கோவிந்திற்கு வழங்கினர். விழாவில் பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, கடந்த 5 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சேவை உள்ளிட்ட அம்சங்களை குறிப்பிட்டார். அவரது பணிகள் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் என்றும் ஓம் பிர்லா கூறினார். दोनों सदनों के सदस्यों के लिए आज गर्व का अवसर है कि जब वे राष्ट्र की ओर से आपके प्रति कृतज्ञता, सम्मान, श्रद्धा और साधुवाद व्यक्त करने के लिए एकत्रित हुए हैं. भारत गणराज्य के राष्ट्रपति के रूप में 5 वर्ष के कार्यकाल के दौरान आपने इस सर्वोच्च पद की गरिमा और शालीनता को नव उत्कर्ष प्रदान किया है. इसके लिए हम सब हृदय से आपका आभार प्रकट करते हैं. இதைத் தொடர்ந்து நிறைவுரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் அமைதி மற்றும் வன்முறை இல்லாத சமூகம் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் நாடாளுமன்றம் என்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவராக பணியாற்ற தமக்கு வாய்ப்பளித்த நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ராம்நாத் கோவிந்த் கூறினார். மேலும் தேசத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து கட்சியினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஆப் சப்கே மாத்யம் சே முஜே ராஷ்டிரபதி கே ரூப் மே சுன்கர் தேஸ் கி சேவா கர்னே கா அவசர் பிரதான் கியா. இஸ்கே லியே மே தேஸ்வாசியோ கா சதைவ் ஆபாரி ரஹுங்கா. சர்வ சக்திமான் ஈஸ்வர் கி கிருபா சே जिस दायित्व को निभाने का अवसर मुझे प्राप्त हुआ उसका निर्वहन आप सभी के सहयोग के बिना संभव नहीं था. इसके लिए मैं आप सबका भी आभार व्यक्त करता हूं. अपने कार्यकाल के दौरान मैंने अपनी पूरी क्षमता से अपने कर्तव्यों का निर्वहन करने का प्रयास किया है. आप सबने मेरे प्रति जिस अटूट विश्वास का परिचय दिया उसके बल पर मैं अपने कर्तव्यों को भली भांति निभा सका. मेरे सभी पूर्ववर्ती राष्ट्रपति मेरे लिए प्रेरणा का स्रोत रहे हैं.